ஆனந்தபுரி மகாராஜா, மகாராணி ஜெகதாம்பிகை ராஜ்யா, ஆனந்தபுரி சமஸ்தானம். மகாஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. வாஸ்து வதங்கிய நம் ஆனந்தபுரி சமஸ்தானத்தின் மன்னர் ஸ்ரீ ஸ்ரீ மகேஸ்வர பூபதியின் குமாரர், காலம் சென்ற முதல் ராணி கிழகவதி நாச்சியாரின் புதல்வர் இளையராஜா ஸ்ரீ விஜயேந்திர பூபதி அவர்களின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு வரும் திங்களன்று விளையாட்டு மைதானத்தில் பற்பல பந்தயங்கள் வைக்கப்பட்டுள்ளது. நகரத்தில் இருக்கும் ஆண் பெண் அனைவரும் அப்பந்தயத்தில் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி அடைபவருக்கு இளையராஜாவை பரிசும் வழங்குவார் என்று இவ்வாண்டு புதிதாக ஒரு விழா வைக்கப்பட்டுள்ளது. நகர மக்கள் அனைவரும் அதில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். இங்கனம் சமஸ்தான தலைமை காரியதரிசி ஆனந்தபுரி. மகாராஜா, இங்கே ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருக்கும் அங்கத்தினரின் இஷ்டப்படி சாதகத்தை பூர்த்தி செய்துவிட்டேன். தாங்களும் சரி என்று முடிவு செய்துவிட்டால் இந்த விவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி விடலாம். இளவரசர் பிறந்த தின விழாவின் இவ்வாண்டு அறிக்கையை இன்னொரு முறை படைந்து மகாஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. மாற்று வதங்கிய நம் ஆனந்தபுரி சமஸ்தானத்தின் மன்னர் ஸ்ரீ ஸ்ரீ மகேஸ்வர பூபதியின் குமாரர், காலம் சென்ற முதல் ராணி திலகவதி நாச்சியாரின் புதல்வர். நிறுத்துங்கள். முதல் ராணி திலகவதி நாச்சியார் பெற்றோர்த்த பிள்ளையா இளவரசர்? இல்லை. இல்லை என்றால் பட்டமணிக்கின் தந்தை பிள்ளையோ? இல்லை. சமத்து பிள்ளையோ? இல்லை. மன்னர் எடுத்து வளர்த்த பிள்ளைதானே? அப்படியானால் மன்னரின் மைந்தர் என்றால் போதாதா? பட்டமதிசியின் புதல்வர் என்ற வாசகம் அங்கு தேவையா? இதற்கு மகாராஜா தான் முடிவு சொல்ல வேண்டும். முடிவு சொல்லும் பொறுப்பை ஆலோசகரிடமே விட்டுவிடுகிறேன். அங்கிருந்துதான் ஒரு சப்தத்தையும் காணோமே. மௌனம் சம்மரந்தானே? அப்படியானால் மன்னரின் மைந்தர் இளவரசர் என்று போட்டால் போதும். பத்தமகிசி திலகவதி நாச்சியாரின் பெயர் என்று நிருபத்தில் தேவையில்லை. குமாரராஜா பிறந்த நாள் விழாவை குதூகலமாக கொண்டாட ஏற்பாடு செய்கிறேன். நான் விழாவில் எல்லோரையும் சந்திக்கிறேன். ஆனபுரி சமஸ்தான பெருங்குடி மக்களுக்கு ஒரு ஆனந்த செய்தி. வரும் திங்களன்று நம் சமஸ்தானத்தின் குமாரராஜா பிறந்த தினமாகையால் அந்நாளை எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் என்பது மாட்சிமை தங்கிய மகாராஜாவின் கட்டளை. மற்றும் இந்த விழாவில் இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டுப் போட்டிகள் வைத்துள்ளார்கள். அதில் நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி பெறும் பெண்களுக்கு குமாரராஜாவே பரிசு வழங்குவார். இங்கனம் ஆஸ்தான தலைமை காரியதரிசி ஆனந்தபுரி. ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். ஆமா, நீங்க தெருவுக்காக படிக்கிறீங்களா இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளத்தான் படிக்கிறோம். அப்படின்னா நீங்க படிச்சது என்னன்னே நமக்கு தெரியல. இன்னொரு தரம் தெளிவா படிங்க. ஆனந்தபுரி சமஸ்தான பெருங்குடி. இல்ல இருங்கயா, பெருங்குடியாவது சிறுகுடியாவது ஆரம்பத்துல இருந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பெண்கள் எல்லாம் ஏதோ போட்டியில கலந்துக்கலாம்னு படிச்சீங்களே, அந்த வரிய மட்டும் தொடுங்க போதும். இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டு போட்டிகள் வைத்துள்ளார்கள். அவர் ஏற்கனவே உளறிக்கிட்டு இருக்காது. சரி, நீ வேற பயம் படுத்தாத. இல்ல இந்தாங்கய்யா, நேரத்தோடு அடுத்த தெருவுக்கு போங்க. நீங்க புறப்படுங்க. எல்லாம் படிவு, உங்க அப்பா தான் ஆனந்தபுரி சமஸ்தானத்து மகாராஜாவுக்கு அடப்பக்காரராச்ச. அவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சுட்டு போகுது. பாரு, நீ கவலைப்படாத. இல்ல, இப்ப அப்பா கிட்ட போய் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். நீ ஓடு. ஓடுறேன். என்ன என்னமா? நல்லவே, நீங்க எங்க அரண்மனைக்கு போயிருக்கீங்களோன்னு நினைச்சு. என்ன சமாச்சாரம்? நான் கூட சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷ விழாவில பெண்களுக்குன்னு புதுசா சில விளையாட்டு போட்டிகள் வச்சிருக்காங்களா? வந்து அது என்னென்ன போட்டிகள் உங்களுக்கு தெரியும் இல்லப்பா? தெரியலையம்மா. விழா நடக்க போற நேரத்துலதான் என்னென்ன போட்டிகள்ங்கிற விவரத்தை சொல்ல போறாங்க. ஏன் அவங்க அரண்மனையில இப்படி மறைச்சு வைக்கிறாங்க? ஊட்டகமா மறைச்சு வச்சு நடத்துறதுக்கு பேர் தானமா போட்டி? அதுல நானும் கலந்துக்கலாம்ல. படிவு, விழாவில் நீ மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆனா அடப்பக்கார மகளும் அரசாங்கத்துல முதல் பரிசு வாங்கிட்டாங்கிற அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சிருங்க. என்னப்பா ஆனா போடுறீங்க? நான் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகமா? இல்லம்மா, வெற்றி அடைஞ்சு நீ பரிசு வாங்கிட்டா விழாவில தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் நாம பகையாளி ஆகணுமே நீ யோசிக்கிறம்மா? இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாப்பா? பலம் உள்ளவங்க ஜெயமடைகிறாங்க, மத்தவங்க எல்லாம் பார்த்து அம்மாவும் நிக்க வேண்டியதுதான்.
அரண்மனையில பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்க உங்களுடைய பொங்கல் எல்லாம் இந்த போட்டிக்குன்னு முந்தி வந்து நிற்பாங்கம்மா. அப்பா உங்கெல்லாம் நின்று பாத்துக்கிட்டே இருக்கட்டும். அடிமை வேலை செய்யற அந்த வீட்டு பொண்ணுங்க கிட்டதான் அதிக பலம் இருக்குல்ல, நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். சரி பொண்ணுடைய இஷ்டம், விழாவில நீயே வெற்றி அடையணும்னு என்னுடைய பூர்ண ஆசியத்துவே கொடுத்துடுறேன். குடுங்கப்பா, உங்க நல்ல ஆசி மட்டும் இருந்தா போதும், நடுங்க வச்சிருவேன் எல்லாரையும். போட்டில ஜெயிக்கணும்னு என் கிட்ட வரவங்க எல்லாரையும் தட்டி எறிஞ்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நேரம் ஆச்சு, அரண்மனைக்கு புறப்படுங்க. இந்த மாதிரி உன்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கு உங்க அம்மா உயிரோடு இல்லாம போயிட்டாளேங்கிறது நினைக்கும் போது சரியா போச்சு. நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு புறாவ கண்ண கசக்கிக்கிட்டே இருக்காதீங்க. துக்கத்துக்கு ரொம்ப தூரம், அப்புறம் நம்ம குழந்தை தெரியாது. சரிம்மா நான் வரேன். மகாராஜாவுக்கு நீங்க வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கும் போதோ இல்லன்னா விசிறி போடும் போதோ இதான் நீ என்னென்ன பந்தயம் வச்சிருக்கீங்கன்னு அப்படி அப்படி யாரைய கேட்டு பாருங்க. தப்பு தப்பு அடபக்கார அப்படியெல்லாம் மகாராஜாட பேசலாமா? இன்னும் பேச என்ன, நானும் அதான் சட்டம் கேட்டுடுவேன். நீங்க தான் என்னமோ அநியாயத்துக்கு பயப்படுறீங்க. பொறுமையான அப்பா. சரி சிவசங்கரா, நமது திட்டமெல்லாம் ஜெயமடையும் காலம் நெருங்கிவிட்டது. ஆலோசனை மண்டபத்திலேயே அந்த கட்டம் ஆரம்பமாகி அழகாக சூடு பிடித்து விட்டது. ஆலோசனை மண்டபத்துக்கு நீங்க போகும் போதே சூடு பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும். பிரபு, உங்களை போல உள்ளவங்க இந்த சமஸ்தானத்துல பல காரிய தரிசியா இருக்கிறதுனாலதான் என்ன போல பலகீனமா உள்ளவங்க கூட கவலை இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும். உடலிலே வலுவில்லாவிட்டால் உள்ளத்திலே விகத்தை வைத்திருக்கிறாய் என்று தெரிந்துதான் உள்ள எனக்கு காரிய வரிசையாக வைத்திருக்கிறேன். பிரபு, உங்க நன்மைக்காக இந்த உடலை நான் உசுரியே வச்சிருக்கேன். குமார் ராஜா விஷயமாக நான் சொன்ன ஏற்பாட்டை செய்துவிட்டாயா? பக்குவமா செஞ்சு முடிச்சுட்டேன். அதோட நீங்க குறிப்பிட்ட இடத்துல மாம்பாட்டையும் உங்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ராஜேஸ்வரி அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் நான் இப்பொழுது வந்தேன். நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்மா. சங்கரா பிரபு. என்ன ராஜேஸ்வரி? அப்பா, குமாரராஜா பிறந்த தின விழாவில் பெண்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக சில போட்டி பந்தயங்கள் வைத்திருக்கிறீர்களே? ஆமா மகளே, உன் திறமையெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை நான் செய்திருக்கிறேன். அப்படியானால் போட்டியில் நான் கலந்து கொள்ளலாம் அல்லவா? குமாரராஜா கொடுக்க போகும் முதல் பரிசு நீதானே பெற வேண்டும். இது சாதாரண விஷயம், தாராளமாக முதல் பரிசு தடையின்றி நான் பெற்று விடுவேன். என்னோடு எப்போட்டியிலும் வெற்றி பெற எவருமே இருக்க முடியாது என்று இப்போதே உறுதி கூறுகிறேன். அப்பா, தலைமைக்கார விருசி மகளுக்கு இருக்கும் தைரியம் வேறு யாருக்கு இருக்கும்? ஒருவருக்குமே இருக்க முடியாதப்பா என்னை தவிர. எல்லா பெண்களும் கலந்து கொள்கிறார்களா? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் அடிமை வேலை செய்பவர்களும் பெண்களும் கூட போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று மன்னர் தான் ஆணையிட்டு இருக்கிறார். வெற்றி அடையும் வாய்ப்பு அடிமைகளுக்கு ஏதப்பா? முதல் பரிசை நான் வாங்கி விடுகிறேன், மற்ற பரிசுகளையும் நம் அரண்மனையில் உள்ள உயர்ந்த அதிகாரிகளின் புதல்விகளை அடையும்படி அவர்களையும் நானே தயார் செய்து விடுகிறேன். வேறு யாருக்கு இப்படி மூளை வேலை செய்யும்? என் மகளை தவிர. சகோதரி, நீ எனக்கு தங்கையாக இருந்து நாளுக்கு தமையனாக திறந்து சந்தர்ப்பம் கூடியதை முடித்து நாம் இருவரும் சந்திக்கக்கூட சந்தர்ப்பம் ஏற்படாமல் இருக்கிறதை பார்த்தாயா? சில ரகசியமான திட்டங்களை நிறைவேற்றும் போது இப்படித்தான தனிமையில் சந்தித்து பேச வேண்டும். சகோதரி உண்மைதான், அதற்கு கூட தமிழ்கள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகிறது. எப்படியோ இந்த சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தையே என் இஷ்டம் போல் மாற்றி அமைத்தால்தான் என் மனதுக்கு சாந்தி அடையும். மாற்றிவிடலாம், மாற்று. கலை உலகின் திலகமே, தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே, என் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே, என் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே. No.
நலம் தரும் செல்வமே, ஞான கனிரசமே நான் கண்ட இன்பமே, ஞான கனிரசமே நான் கண்ட இன்பமே, தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே. வலிமையுடையோ, பாட்டுக்கு தலையசுக்கும் குணமுடையோ என்று வந்தாய், இசை கேட்டு ஓடி வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட பாட அது ஆட, பால குடினா குடிக்க, போனா போக,
என்னங்கிறது நாடகம் பார்த்த மாதிரி இருக்கு. மகாராஜா, அது எவ்வளவுதான் பொறுமையா போனாலும் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை கொல்லாம விடப்படாது. அம்பலத்திலே தாண்டவம் ஆடும் ஆண்டவன் கண்டத்திலே ஆபரணமாய் அணிந்திருக்கும் அரவம் அவன் புதிபாடுபவர்களை ஒன்றுமே செய்யாது. இந்த அரவன்தான் இந்த நாட்டின் சமஸ்தானத்திற்கு என்னை குமாரராஜாவாக்கியது. ஆமா, இது நினைத்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னையும் மன்னரையும் தீண்டியிருக்கும். ஆதரவற்ற சிறுவனாக நான் ஆரண்யத்திலே அலைந்து கொண்டிருந்த சமயம் காட்டு மக்கள் தங்கள் குலதெய்வத்திற்கு பலியிட என்னை பிடித்து போனார்கள். அதே நேரத்தில் மன்னரும் அங்கு வேட்டைக்கு வந்திருந்தார். காட்டு மக்களின் ஓட்டு கேட்டு புறப்பட்ட மன்னர் செய்தவர்கள் நல்லவர்களாக மாறும்போது உயிர் கூட அவர்களிடம் இருக்க கூட்டுகிறது. மகாராஜா, உங்களை பாதுகாக்கிற எனக்கு இல்ல வேட்டு வச்சு போட்டா சண்டாளப்பய செத்ததுதான் செத்தா உங்களை கொல்ல சொன்னது யாருன்னு சொல்லிட்டு செத்திருந்தான்னா அத்தனை பேரையும் வெட்டான்னு சொல்லியிருப்பேன். மாங்கனி, செத்தவர்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஆண்டவன் அவர்களை கவனித்துக் கொள்வார். இருந்தாலும் ஊருக்குள்ள உங்களுக்கு அநியாயத்துக்கு பக அதிகமாய் போச்சு. உங்களுக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? நம் ஏற்பாடெல்லாம் இடிந்து பரவட்டமாகிவிட்டது. எப்படி? இளவரசனை சர்ப்பம் தீண்டவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை. அவன் பாடிய சங்கீதத்தை கேட்டு வந்த வழியை சென்று விட்டதாம் அந்த நன்றி கேட்ட பாம்பு. காட்டில் விலங்கரையும் கை குழந்தை தானறியும் காட்டின் சுவையதனை சாம்பறியும் என்று வைப்பதை நிரூபித்து காட்டிவிட்டதா? அதையே கேட்கிறாய் சகோதரி. குமாரராஜா பேசிவிட்டால் கொல்லச் சென்ற பாம்பு பிடாரன் மடித்து விட்டான்.
என்ன பாம்பு கிடாரம் மறந்து விட்டாரா? ஆட்கள் அவனை பிடித்திருக்கிறார். அபாலம் நெருங்கிவிட்டது. உபாயம் செய்ய வேறு எந்த மார்க்கமும் இல்லை. உடன் தன்னை தாலே தற்கொலை செய்து கொண்டு விட்டான் பிடார். இருந்தாலும் இனிமேல் தான் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஏற்பாடுடன் தான் வந்திருக்கிறேன் சகோதரி. இல்லை, இனி உங்கள் முயற்சிகளில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லாதே. தோல்வியின் விளைவுதான் வெற்றி. மன்னருக்கென்று பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளரிடம் இருந்து ஒரு மருந்து வாங்கி வந்திருக்கிறேன். மருந்தா? எதற்கு? புத்தி மாறாட்டம், சற்று சிறிது குறைவு, நீ சொல்வதற்கெல்லாம் சரிபோடும் நிலை, இவை அனைத்தும் ஏற்பட போகிறது இந்த மருந்தினால். என்ன, நான் சொல்வதற்கெல்லாம் சரிபோடும் அளவுக்கு ஒரு மருந்து கூடவா இருக்கிறது? ஏனில்லை, சொத்த பிழம்போல் கிடப்பதற்கு ஒரு மருந்து, மீண்டும் தொட்டவுடனே தேக்க வைப்பதற்கு ஒரு மருந்து, இப்படி எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது. இது ஏதாவது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடுமா? சகோதரி, நீ மஞ்சள் குங்குமத்தோடு இருப்பதை பார்ப்பதை தானே எனக்கு தனிப்பெரும் மகிழ்ச்சி. பயப்படாதே, இது ஒரு மயக்க மருந்து. இதை பாலில் கலந்து கொடுத்து விடு. பிறகு நீ ஆட்டி வைத்த பொம்மை அரசர். அண்ணா, உங்களை நம்பித்ததை அவருக்கு கொடுக்கப் போகிறேன். நம்பு, என்னையே பரிபூர்ணமாக நம்பு. இன்றே கொடுத்து விடட்டுமா? நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்பதுதான் பெரியோருடைய வாக்கு. அது நமக்கு சொன்ன வார்த்தை இல்லை அண்ணா. நன்மையை செய்பவர்களுக்கு அவர் நன்மைக்கு போய் வா. வருகிறேன். ஐயோ பாவம், மயக்க மருந்து என்று நம்பிச் செல்கிறாள் சகோதரி. இது மரணத்திற்கே மருந்து என்பது நாளை புரிந்துவிடும். இது அண்ணனுடைய பெரும் முயற்சியினால் கிடைத்த மருந்து. இதில் அணவளவும் சந்தேகிப்பதற்கு இடமே இல்லை.
தேவி, ஏதாவது சங்கடத்தில் வந்து முடிந்துவிட்டால் உன் கடன் எனக்கு படி செய்து கிடப்பதே. நான் சொன்னபடி செய். பயங்கரமான காரியம் தேவி, அக்கமாக செய்து முடி. எவருக்கு நீ சென்றுவிட்டு எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். சிக்கிக் கொண்டா செத்துவிடு தேவி. பயத்தை விடு. நான் சொன்னபடி பக்குவமாக இந்த மருந்தை தானில் கலந்து கொடு. நோடு ஜெகதா. ஓ வணக்கம் மகாராஜா. யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய்? தோழி மணிமணியிடம். என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? மன்னர் இன்னும் ஏன் அந்தப்புறத்துக்கு வரவில்லை? ஓடி சென்று பார்த்து வா என்று சொன்னேன். அந்தப்புறமே கெதி என்று இருந்து விட்டால் அரசாங்க விஷயத்தை யார் கவனிப்பது? அதற்கெல்லாம் என் அண்ணன் இருக்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏது சமயனும் தங்கையும் சேர்ந்து என்னை தலையாட்டி பொம்மையாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறது. வேடிக்கைக்கு கூட இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. யாராவது கேட்டால் சிரிக்க போகிறார்கள். பழங்களை சாப்பிடுங்க. வேண்டாம். சரி, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க. மணிமொழி ஜெகதா, பாலும் பழமும் சாப்பிடும் முன் உன்னுடைய பாட்டு ஒன்று கேட்க வேண்டும். செடிக்குணம் இல்லாத போதுதானே சென்று வைத்திருக்கு. ஐயோ பாட்டா, இப்போது என்னால் பாட முடியாது, நாளை பாடுங்கள். சரி, நானும் வருகிறேன். இருங்க, முதலில் நீங்கள் பால் சாப்பிடுங்கள், பிறகு நான் பாடுவேன். முதலில் நீ பாடு, பிறகு சாப்பிடு. ஐயோ இப்போது என்னால் பாட முடியாது. ஐயோ என்னாலும் இங்கு இருக்க முடியாது. தெரியாமல் போய்விடும். இம்மாதிரி ஆபத்துகளும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குமே.
அம்ப விடுக்குன்னு பேர் வழிங்க யாருன்னு பேரை சொல்ல பிடாரம் வாயெடுக்கும் போதுதான் அவனுக்கு உயிர் போயிட்டுதுன்னு பக்கத்தில் இருந்த காவலாளிங்க எங்கிட்டு சொன்னாங்க. இளவரசரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஒரு சதிகார கூட்டம் தீவிரமாக முயற்சி வருகிறது என்று எனக்கு தெளிவாக தென்படுகிறது. வேணப்பா, அடுத்தவங்க யாருமே இந்த அக்கிரமமான காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க மகாராஜ். எல்லாம் நம்ம அரவணைக்குள்ளவேதான் இருப்பாங்க. ஏனப்பா யாரா இருக்கும் என்று நீ நினைச்ச? மன்னிக்கணும் மகாராஜ், இப்பொழுது கஷ்டங்க. சமூகத்துல ரகசியமா முயற்சி செய்தா சீக்கிரமா கண்டுபிடி. நீயும் கண்டுபிடி, நானும் முயற்சி செய். சமூகத்து உத்தரவுப்படி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது சீக்கிரமா நானே பாடுபடுறேன். சரி, நீ போ. வேறப்பா மகாராஜ், இந்த விஷயம் நம் இருவருக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஆமா, சரி நீ போ. அனாவசியமாக நான் எங்கு போவதில்லை என்பது நீங்கள் அறிந்த விஷயம் தானே? இப்பொழுது எங்கே வந்திருக்கேன்? அப்பாவை பார்ப்பதற்கு. தங்கள் பிறந்த தின விழாவில் பெண்களுக்கென்று நடக்கப் போகும் போட்டியில் நீங்கள் கொடுக்க போகும் பரிசு யார் அடைவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வெற்றி அடைபவர்கள். யார் வெற்றி அடைவார்கள்? அதாவது புத்திசாலியான பெண்கள். யார் அந்த புத்திசாலி பெண்? எனக்கு தெரிந்தவரை அரண்மனையில் அப்படி யாரும் இல்லை. ஒருவேளை பொதுமக்களில் நிறைய இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். வெற்றியடைபவர்கள் இப்படி பேசிக் கொண்டே இருக்க மாட்டார்கள். இப்போது புரிந்து கொண்டேன் என்று ஜாலவிட்டது. ஜெயிக்க மாட்டேன் என்று கேலி பேசினால் அந்த ரோசத்தில் நானே ஜெயித்து விடுவேன் என்றுதானே என்னை இப்படி தூண்டி விடுகிறீர்கள்? உங்களுக்கு பேச்சு துணைக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையோ? என்னிடத்தில் பேசுவதென்றால் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதா? அதிகமாக பேசுபவர்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை அவ்வளவுதான். நான் ஒரு அரசகுமாரியாக இருந்தால் என்னை இப்படி அலட்சியப்படுத்துவீர்களா? இப்படி சொல்லிவிட்டீர்கள். அரசகுமாரிகளுக்கே கிடைக்க முடியாத பல கருவிகள் இங்கு உங்களுக்கு கிடைக்கிறதாமே. தலைமை அதிகாரியின் மகளுக்காக தனி சட்டங்களை இங்கு ஏற்றுகிறார்களாமே. யார் சொன்னார்கள்? உங்களை போல் வம்பளப்பவர்களுக்கு சதா பதில் சொல்லியே போட்டியில் வெற்றி அடைந்து உங்களை தலைவலியை செய்யாவிட்டால் என் பெயர் ராஜேஸ்வரி. என்னை தலைவலியை செய்ய போகிறீர்களா? முயற்சி செய்யுங்கள். பார்க்கலாமே. பார்க்கலாம். வருகிறேன். நல்லது. வணக்கம். வணக்கம். இனி ஒரு பயலையும் சேர்க்க முடியாது. அப்படிங்களா? ஆமா, கூப்பிட்டீங்களே. கூப்பிட்டேன். நாளையில இருந்து நீங்க அரண்மனையில உனக்கு வேலை இல்லை. குமாரராஜா மாறியில உனக்கு காதல் இந்த வேலை இல்ல. புரிஞ்சுக்கிட்டியா? ஐயா, என்ன ஏன் திடீர்னு மாத்துறீங்க? இந்த காரணம் எல்லாம் கேட்காத. உன்ன மாதிரி எத்தனை பேர் தோட்டத்தின இந்த அரண்மனையில இருக்கான்? அவங்க ஒரு 50 பேரை கூட்டிக்கிறது, நீ அவங்களோட சேர்ந்துக்கிறது, இங்க நிக்கிறதா அங்க போய் நிக்கிறது, எங்க நின்னா என்ன? ஐயா, இப்ப குமார் ராஜா மாளிகளை இவரது காவலுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். விடமாட்டான், விடமாட்டான். கொட 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 கொடன்னு கொடைஞ்சிருவான். இங்க வர. குமார் ராஜா பூஜை அறையில பாடி வச்சுக்கும் போது இவன ஒரு பயம் தான் விட்டான். எந்த பிச்சைக்கார பயம் விட்டான்? ஐயா, அந்த பயலை கொடுத்து வந்து என் முன்னாடி நிறுத்துங்க. பின்னால பாருங்க. ஏய், எல்லாம் பெரிய அரசு விஷயம்டா. நமக்கு எதுக்குடா? நான் சொன்னதை நீ செய். ஐயா, இங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. காவலப்பட்டு
குமார் ராஜா அரமனையில காக்க கூட விட மாட்டேன். காக்க வேண்டாம் மிஸ்டர், எல்லாரும் மூச்சு அடிச்சு செத்து கூட போறாங்க. என்னையா ஒரு காரணத்துக்கு சொல்ல? நீ எப்படி வேணாம்னு சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன உயிர் நாளையில இருந்து நீ அங்க போ, நான் போறேன். போயிட்டு வாங்க. இந்த போட்டியில கண்டுகிற பெண்கள்லாம் யாரு? அரண்மனையில உயர்ந்த உத்தியோகம் பாக்குறாங்களே அவங்க பொண்ணுகள் எல்லாம் ஒரு கட்சி, அடிமை வேலை பாக்குறாங்களே அவங்க பொண்ணுகள் எல்லாம் ஒரு கட்சி. ஆனந்தபுரியின் சமஸ்தான பிரஜைகளே, மாட்சிமை தங்கிய குமார ராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் இங்கு விஜயம் செய்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயசிம்மர், மாட்சிமை தங்கிய மன்னர் மகேந்திர பூபதி, மகாராணி ஜெகதாம்பிகை நாச்சியார், எல்லாரும் வந்தாச்சு. இந்த குமார் ராஜாவை இன்னும் காணுமே, வருவாரு. நீ ஏன் அவசரப்படுற? அவர் வந்ததானே இந்த விளையாட்டு போட்டியே ஆரம்பிக்கணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, மனுஷன் வருவாரா சீக்கிரம்? அவங்க மட்டுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம தான் காத்துக்கிட்டு இருக்கோம். குமார ராஜா விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி. நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க? எப்படி செய்யறது? கை ஓடல, காலு ஓடல. பதராஜா, விளையாட்டு போட்டியிலே நான் கலந்துக்கணும். எந்த ஆயிரு இப்ப எங்க இருந்து வரப்போகுது? உடம்பு எல்லாம் ஆடுது. நான் ஆடுவேன். நிறுத்து நிறுத்து, ஆட்டத்தை நிறுத்து. இங்கே ஆடுறேன் இல்லையே. இவ்வாண்டு குமாரராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் தலைமை காரியதரிசி மகள் ராஜேஸ்வரி நாச்சியாரும் அவர் தன் குழுவினரும் அடப்பக்கார வேலப்பன் மகள் வடிவும் அவர் தன் குழுவினரும் போட்டிகளில் பங்கு கொள்ள போகிறார்கள். முதலாவதாக கயிறு இழுக்கும் போட்டியை குமார ராஜாவே துவக்கி வைப்பார்கள். கட்டிக்கொண்டு எதிரே கட்டி தொங்க விட்டிருக்கும் பானைகளை கம்பால் அடித்து உடைக்க வேண்டும்.
மேற்க போவாதே, கிழக்க போ, கிழக்க போ. சடுகுடு விளையாட்டு போட்டி. பூனைக்கு கண்களை கட்டிக்கொண்டு வாள் எழுதும் போட்டி. இதில் ராஜேஸ்வரி நாச்சியாரும் வடிவும் இருவர் மட்டும் பங்கு கொள்ளப் போகிறார்கள். முதல் பரிசு பெற்று விட்டாள் என்றால் தலைமை காரியதரசியின் மகள் என்று சொல்லிக் கொள்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறதப்பா. நீ சோர்ந்திருந்ததற்கு நான் அல்லவா உன்னை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நீ என்னிடமே கழித்துக் கொள்கிறாயம்மா. உங்கள் நிர்வாகம் ஒழுங்காக நடந்திருந்தால் நிச்சயம் நான் சந்தேகத்தில் வெற்றி அடைந்தே இருக்கிறேன். ராஜேஸ்வரி, என்னுடைய நிர்வாகத்திற்கும் நீ தோல்வி அடைந்ததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தமா? பலமுள்ள பெண்கள் சந்தேகத்தில் கலந்து கொள்ளக் கூடாது என்று நீங்கள் முன்கூட்டியே தடுத்திருக்க கூடாதா? ஐயோ மகளே, நீ இவ்வளவு பலவீனமா இருப்பாய் என்று எனக்கு முன்பே தெரியாமல் போய் வெளிப்படையாக அதை நேரம் சொல்ல வேண்டுமா? மனிதர்களுக்குள்ள பலம் தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் யானை பலம் அல்லவா இருந்தது அந்த
வடிவுக்கு. ஆமா மகளே, ஒவ்வொரு பந்தயத்திலும் அவனும் அகப்பட்டுக் கொண்டு நீ அவசியப்படும் போது எனக்கு அழுகியோ வந்துவிட்டது. அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்கிறீர்களே தவிர, அதே சமயத்தில் அவள் தோல்வி அடைவதற்கும் நான் வெற்றி பெறுவதற்கும் ஏதாவது வழிகளை செய்தீர்களா? என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நீ மைதானத்தில் இருக்கிறாய், நான் மண்டபத்தில் இருக்கிறேன். மன்னர் வேறு பக்கத்தில், இந்த நிலைமை நான் என்ன செய்வது? அந்த அடப்பக்காரன் மகள் இளவரசரிடம் முதல் பரிசை வாங்கும் பொழுது அவள் கழுத்தை நெறித்து கொண்டுவிடலாம் என்று எனக்கு தோன்றுகிறேன். அப்படியே கொல்ல நினைத்திருந்தாலும் அந்த வடிவு இறந்திருக்கவே மாட்டான். அவளுக்குத்தான் யானைவளம் என்று நீயே சொல்லிவிட்டாயே. ஐயோ, இளவரசரிடம் வேறு நான் சபதம் செய்து விட்டேன். செய்தால் என்ன, சபதம் செய்வதும் கழித்து விடுவதும் நமக்கு சகஜம்தானே? அப்படி சொல்லாதீர்களப்பா. படித்து விடுவாங்க. பலருக்கு முன் கூட்டத்தில் அந்த வடிவை அவமானப்படுத்தி தீர வேண்டும். என்ன செய்தீர்களோ எனக்கு தெரியாது. விரைவில் அதற்குரிய ஏற்பாட்டு செய்யுங்கள். மறுபடியும் போட்டி பந்தயம் வைக்கலாமா? ஐயோ, இனி சாகும் வரை நான் எந்த போட்டிகளிலும் கலந்து கொள்ளவே மாட்டேன். சரி, வேறு உபாயம் கொண்டு. விளையாட்டு போட்டியில ஆளும் மண்ணை தவிட்டா? என்னடா பண்ண சொல்ற? எவ்வளவோ ஊக்கம் தான் கொடுத்தேன், செம்பில்ல பின்வாங்கிட்டா. வாங்கத்தான்டா செய்வா. நம்ம மார்க்கெல்லாம் மகன் முந்தையே என்னடா பண்ற? நீ குடுத்து வச்ச வேண்டாம், அதான் வாங்குறா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, அரிசி வாங்குற குடும்பம் உடப்பாடி குடும்பம் தான்டா. போடா, அடுத்தபடி நான் வாங்க போறேன்டா. குமார் ராஜா வாங்க. நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் போட்டியில் கலந்து கொண்டார். ஆனால் வடிவு என்ற அந்த பெண் மாத்திரம் எல்லாவற்றிலும் முதல் பரிசு வாங்கிவிட்டார். பார்த்தாய், அது பொண்ணுங்களா? பெரிய புத்தாளியா? புரிய மரத்தில் பேசும் போதே சொல்லுங்களே, அந்த பொண்ணு ஒரு சிரிப்பு. அவளுடைய சந்திப்பை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. முதல்ல சிரிப்பாக தாங்க இருக்கும், அப்புறம் நினைக்க நினைக்க வெறும் பெருமூச்சா வருங்க. சும்மா இருந்தா வாங்க. நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறாய்? அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போறவனுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். ஆமா, அன்னைக்கு பொய் சொல்லிட்டேங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நெஞ்சம் சொல்ல வந்திருக்கேன். இத பாருங்க, இந்த குமாரராஜாவையும் இப்படி சில நேரங்களில் விளையாடுறது எங்க குமாரராஜாவுக்கு தகுந்த சாதாரண விஷயம். பெரிய இடத்து ரகசியத்தை எல்லாம் ரொம்ப நாளுக்கு மறைச்சு வைக்க முடியாது. எங்களுக்கு பறிச்சு கொடுக்கற அன்னைக்குதான் அவர் குமாரராஜான்னு தெரிஞ்சு போச்சேன். பரவாயில்ல, அன்னைக்கு எல்லா விளையாட்டுலயும் முதல் பரிசு வாங்கிட்டு நான் மட்டுமா? மந்தாகினி கூட வாங்கிட்டாரு ரெண்டாவது பரிசு. இந்த வீடு எங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டா இங்கே வந்திருக்கியா? ஆமா, உங்க அப்பா எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. ஏன், அவரை பார்க்கணுமா? அவர் இல்லாத நேரமா பார்த்துதான் வரணும்னு நினைச்சேன். அதுக்காக விசாரிச்சேன். என்ன பேச்சு ஒரு தினசம் வருது. என்னம்மா நீ எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிற? அதாவது இந்த குமார ராஜா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட. உனக்கு என்ன உத்தியோகம்? என் உத்தியோகமே வேற. இன்னைக்குத்தான் புதுசா அந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கிட்டு தூது வந்திருக்கும். தூது வந்திருக்கியா? அதுக்கு நீ போதான ஆளுவா. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு படிக்க தெரியுமா? எனக்கு எழுத தெரியுமா? பெட்ரா, என்னம்மா நீ வதந்த வாதம் புட்ட பண்ணா இருக்க? இந்த பாரு, அன்னைக்கு நீ போட்டியில ஜெயிச்சதுக்காக சமஸ்தானத்து சார்பிலே என்ற குமார ராஜா உனக்கு சன்மானம் கொடுத்தான். ஆனாலும் அவர் மனசு சமாதானம் அடையலையா? ஐயோ பா, அனுதாபம். அந்த மனசு சமாதானம் அடையாததுனால தன் சொந்த முறையில இந்த கவிதையை எழுதி உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு. எனக்கே வடிவுக்கு புளிய மரத்தடியிலே போக்கிருப்பேன் என்பதை புரிந்து கொண்டேன். போட்டியில் வெற்றி பெற்ற போது நீ புகழ் பெறும் சாமர்த்தியசாலி என்றும் புரிந்து கொண்டேன். வாஸ்தவம். சுமாரியா, சரி
உன் புத்திசாலிதனத்தை பரிசோதிக்க முடிவு கட்டிருக்கிறேன். எப்படி? பொழுது சாய்ந்ததும் இன்று இரவு புறப்பட்டு வந்து புதிய மண்டபத்தில் சந்திக்கவும். வெற்றா, அந்த இடத்துலதான கவிதை தடுத்து. இந்தனும் குமார் ராஜா. ஆமா, குமாராஜா என்ன எதுக்காக சந்திக்கணும் சொன்னாரு? சரளி வரிசையில முதல் ரெண்டு சுரம்னு போய் சொல்லு. எப்படி சரளி வரிசையில முதல் ரெண்டு சுரம்னு போய் சொல்லு. எனக்கு சம்பந்தமே தெரியும், சம்பந்தம் இல்லாட்டாலும் அவருக்கு தெரியும். அப்படிதான் அப்படிதான் சொல்லிடுறேன். புதுமண்டபத்துக்கு வா, உன் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்கணும் தானே குமாரராஜா எழுதியிருந்தாரு. அதுக்குள்ள மறந்துட்டியா? இந்த பாரு, இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. இங்க நாம எதுக்கும் எச்சரிக்கையாவே இருக்கணும். மறந்துடாத, நீ கண்ணாபினால உழறாத. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. கட்டம் குமாரி, உன் குரல் தான் எழுத்து வருது, வேற ஒரு குரலையும் காணவே. இத பாரு, உனக்கு துணிச்சல் இருந்தா என்ன தொடரு, இல்லைன்னா ஓடிடு. இதுல எங்க ஓடுறது? பொழுது வேற இருக்கு இருக்கு, தொடர்றேன். போ பேசாம. படிக்கிற வேல்முருகன் கடைசி தலை, வீட்டின் உச்சிரத்திற்கு ஆதரவு, வேடத்திற்கு தமிழ் பெயர், வேடங்கையில் இருப்பது. இந்த இடத்திற்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். இப்படிக்கு குமாரராஜா. அப்போ ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, இதை எப்ப நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம்? உனக்கு புரியலன்னு சொல்லி எதையும் சேர்த்துக்காதே. பதறாம இன்னொரு கதை படி. படிக்கிறா? படிக்கிறேன். வேல்முருகன் கடைசி தலை. ஆறாவது, வீட்டின் உச்சிரத்திற்கு ஆதரவு. தூ, வேடத்திற்கு தமிழ் பெயர். மறை, வேடங்கையில் இருப்பது. வில், ஆறாவது தூண் மறை வில். ஆறாவது தூண் மறையில குமார் ராஜா இருப்பாராம். அலராதே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். நீ பேசாம வா, பத்து எழுதிட்டு வரேன். சரி, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. பொறுமையோடு இதயம் கொஞ்சம் கேளுங்கடி, நீங்க கேளுங்கடி. என்ன இது? முகத்திலே சிரிப்பு, கண்ணிலே கண்ணி. குமாரராஜா, பிறந்த நாள் இருந்து பெண்கள் நாட்டுக்கு கூடிய அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். அழுது, நான் ஏன் இன்னைக்கு இப்படி அழுவுறே எனக்கு தெரியல. நான் தெரிந்து கொண்டேன். உன்னை உணர்ச்சி வசப்படுத்தி உன் பெண்ணுக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுவேனோ என்று நீ பயப்படுகிறாய். பொறுத்தாலும் என்னை எப்படி நினைச்சா, அந்தத்திலே குறைவிருந்தாலும் அறிவிலே நிறைவிருக்கிறது. உன்னிடம் ஆயுள் முழுவதும் என்னை என் வாழ்க்கை துணவியாக்க முடிவு பற்றி உன் அபிப்பிராயத்தை பெறுவதற்காகவே உன்னை இங்கு வரவழைத்தேன். என் எண்ணத்தில் தவறுந்தால் நீ என்னை மன்னித்து விடலாம். என்னென்னமோ பேசுறீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதி இல்லை. உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. உனக்கா பேச தெரியாது? பெரிய வாயாடி ஆயிட்டேன்.
பார்ப்பதற்கு முன்பு வரையிருக்கும். நான் அப்படித்தான் இருந்தேன். இனிமே அப்படி இருக்க முடியாதுன்னு என்னால் நிச்சயமா சொல்லியிருக்கேன். நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை. நான் என்னமோ சொல்லணும் நினைக்கிறேன். பணம் ஒன்றும் போன முன்பா ஒரே வார்த்தையா சொன்னேன். நான் ஒரு சாதாரண அடப்பக்காரமா இருந்தால் ஊருக்குள்ள மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன். நீ சொல்லுகிறபடி பொருத்தம் பார்த்தால் கூட ஒரு அடிமை பெண்ணுக்கு அனாதை பிள்ளைதானே மாப்பிள்ளையாக முடியும். இந்த சம்பவத்தை எல்லாம் யாருக்கிட்டையாவது சொன்ன என்னிடம்? நான் மீது எங்கு வந்திருக்கிறேன்?
இப்ப இந்த அம்மா என்ன கதையை நடத்துறாங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்க? ஐயா சாயந்தரத்துல இருந்து இதே இடத்துல தான் நிக்கிறாங்க, பக்காரவே மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்றது இல்ல, இப்போ கதையில எந்த கட்டத்துல நிக்கிறாங்க? அதாவது எனக்கு கேட்கும், முதல்ல சகுந்தல கிட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயே என் மனைவி அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை பேசிட்டு பின்னாடி அந்த பொண்ணு அவரை சந்திக்கும் போது, யார் நீ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு துஷ்யந்த மகாராஜா கேட்கிறாரு. அந்த கட்டம் தான் நடக்குது. என்னது நீ அலற? இது கதை கதை. சரி சரி. என்னையா ஏமாத்த பாக்குற? நீ எங்க போயிட்டு வர்றேன்னு எனக்கும் தெரியும். ஊருக்கு வெளியே நடக்கிற கதா காலக்கட்டத்தை பார்க்கணும்னு உனக்கு ஆட்டம் இருந்தா என்னையும் கூப்பிடுறது, நானும் வரமில்ல. இப்படி தனியா போகலாமா? வந்துப்பா, நானும் போகலப்பா. இந்த இவர்ல யார் தவா பேர்ல மந்தாகினி, அவர் அப்பா என்ன கூட்டிட்டு போன? யார் கூப்பிட்டாரு? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த ஒரு பையன் கையில உன்னை புடிச்சு கொடுக்குற வரைக்கும் இப்படி ராக்காலங்கள்ல வெளியே போயிட்டு வரலாமா? கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பம் கூட எங்க வேணாலும் போயிட்டு வரேன், யார் உன்ன கேட்கப்படா?
தயவு செய்து இப்ப என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. அப்போ பிரபுவும் பகலும் இந்த மாதிரி கதையா கேட்டுட்டு இருக்கிறார். ஐயோ, கதைனாலும் கதை, இன்னைக்கு நடந்தது சாதாரண கதையாப்பா. உண்மையாவே ராஜகுமாரன் கதையே நடந்துச்சு. என்ன கதை? என்ன போல ஒரு ஏழை பொண்ணுகிட்ட இந்த நாட்டு குமார் ராஜா மாதிரி ஒரு அரசகுமாரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டான். அது எந்த மகாராஜா? அதாப்பா, நம்ம திசந்த மகாராஜா இல்ல, அவர் தான். ஓஹோ, சந்தல கதையை சொல்லியா? கதை இருக்கப்பா. அப்படி உண்மையாவே ஒரு ஏழை பொண்ணு ஒரு அரசகுமார கட்டுகிறேன்னு சொல்லுவாராம். அத நம்பலாமா? நடக்குமா? எனக்கு ரொம்ப பேராசம்மா, ரொம்ப பேராசை. ஏழைகளை பாக்குறதே மகாராஜாக்கெல்லாம் பாவம் நினைச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் அவன் கல்யாணம். அப்படியே சொல்லிடாதீங்க, அதிர்ஷ்டம். அப்படி அப்படி கண்ணை சிலுத்தாம என்னையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாச்சுன்னா போதும், நானும் இந்த நாட்டுக்கு மகாராணியா வந்துடலாம். சொல்ல முடியாதப்பா. இந்த சகுந்தல கதையை கேட்ட வேகம் இன்னும் உனக்கு மண்டையில் இருந்து போகல, மறந்து பேயே போய் தூங்கு. எனக்கு தெரியாமலா இந்த அரண்மனையில் ரகசியம் பேசுகிறீர்கள்? இல்ல பிரபு. இப்படி மறுப்பும் வித்தைகள் எல்லாம் இந்த சமஸ்தானத்திற்கே கற்றுக் கொடுத்த ஆசான் எனக்கு அதை சொல்லி தருகிறாய். இல்ல பிரபு, நான் சொல்லி புறப்படை. தேங்கி உன்னிடம் சொன்ன விவரத்தை எல்லாம் மீண்டும் ஒரு முறை மகாராணியிடம் சொல். அவர் வந்து என்ன வாயனோர் தம்பி, என்னப்பா இது சட்டம்? ஒண்ணும் இல்லைன்னு, ஏதோ குடும்ப தகராறு. காலையிலிருந்து இப்படியேதான் நடக்குது, யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன, நீங்களாவது கொஞ்சம் சமாதானப்படுத்துறீங்களா? தம்பியா, என்னப்பா இது? நாமெல்லாம் ஒரே அரண்மனையில வேலை செய்யறவங்க, ஒரே இடத்துல சம்பளம் வாங்குறோம். இப்படி சண்டை போடுறத நாலு பேர் பார்த்தாங்கன்னா கேவலமா நினைக்க மாட்டாங்க? எங்க சண்டையை பார்த்து நாலு பேர் தானே சிரிக்கிறாங்க. உங்க பொண்ணு குமாரராஜாவை அடிக்கடி சந்திக்கிறத கேட்டு இந்த ஊரே சிரிக்கிற. எங்கடா சொல்ற? நானா சொல்றேன், குமாரராஜா உங்க மகளை அடிக்கடி சந்திக்கிறதா அந்த நாடே சொல்லுது. என்ன பத்தி என்ன வேணும் சொல்லு, ஆனா என் மகளை பத்தி ஏதாவது அவதூறா சொல்லு. நான் கொலை பண்ண வாங்கிட்டேன். உடனே முதல்ல உங்க பொண்ணை போய் விசாரிங்க, அப்புறம் வந்து கொலகாரனா மாறுங்க. சொல்லடியோ சொல்லடியோ நினைச்சு பார்த்து சொல்லடியோ சொல்லடியோ.
விஷயங்களை உனக்கு பிடிக்கிறியா? நான் என் உயிர் போகணும் முடிவு பண்ணிக்கியா? அப்பா எதுக்காக வீட்டுக்குள்ளமா பேசுறீங்க? இப்போ வேற சொல்லணுமா? ஊர்ல வெளியில தலையை காட்ட முடியல, ஒண்ணும் புரியாத மாதிரி கேட்டீங்க. என்னப்பா சொல்றீங்க? இன்னும் உனக்கு புரியலையா? குமாராஜா ஏன் உன்னை அடிக்கடி சந்திக்கிறார்? நீ அவரை என்ன காரணத்துக்காக பார்க்க போற? வடிவு, உன்னை பாடுபட்டு வளர்த்து தகப்பன ஏமாத்திட்டு உயிரோட சொல்ற. அப்பா என் மேல தவறு இருந்தா உங்க கையாலேயே என்ன வெட்டி போட்டுருங்க. எனக்காக நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா. வடிவு வேண்டாமா, பெரிய எடுத்து பேசலாம். ஆரம்பத்துல ரொம்ப இனிப்பாத்தா இருக்கும். எதையும் நம்புற ஏழை மனசு எல்லாத்தையும் உண்மைன்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா கடைசியில தலைக்கு மேல பெரிய இடியே வந்து விழுந்துருமா. அப்பா எல்லாம் எனக்கும் தெரியும். சட்டத்துக்கு மேல பொருள் மேல வடிவு ஒரு நாளும் ஆசைப்பட்டதே இல்லை. சந்திக்கும் போதெல்லாம் நான் அருமையுற பொண்ணுன்னு ஞாபகப்படுத்த தவறதும் இல்லை. தவறும் பிடிவாரமா நானும் அரச பரம்பரையில பிறக்கலை. மகாராஜா கண்டெடுத்து ஆனாத பிள்ளைதான்னு சொல்லாமே இருக்கிறது இல்லை. பெரிய இடத்துக்குள்ள பேச்சில மயங்கி உனக்கு பிச்சை பிடிச்சிருக்குமா? பிச்சை பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னை பெற்ற மட்டும் கூட குமாரராஜாவை சந்தித்த விஷயத்தை இத்தனை நாளா சொல்லாம மறக்கணும். அப்பா அப்பா நான் எதையும் மறைக்கணும்னு என் மனசாலும் நினைச்சதே இல்லப்பா. குமாரராஜாவை சந்திக்கிறதும் பேசுறதும் கனவா நினைவானு இல்லை. எனக்கே ஒண்ணும் புரியல. இப்ப உனக்கு புரியாதமா? இப்ப புரியாது. வடிவு கடைசி அதை ஒரு வாக்குறுதி கேட்கறேன். இனி அந்த குமாரராஜாவை சந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடுப்பா. என்ன தவிர வேற ஒருத்தையும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். அவன் எழுத்த சத்தியம் செய்து கொடுத்துருக்கா? சத்தம் எத்தனை நாளைக்கு நினைக்கும்? அவர் வார்த்தைகளை மிக முன்ன நம்புற வரையும் நெருக்கு. வடிவு பாம்பை பார்த்து கத்து குடிங்க முடிவு விட்டியா? உங்க பார்வைக்குதான் அது பாம்பா தெரியும். ஆனா உண்மையிலேயே அது கத்து கொடுத்தாப்பா. ஆச வார்த்தைகளை கேட்டு நம்பி மோசம் போய் கடைசியில் நீ அழுதழு கவரத்தான் போறேன். என் நிலைமையை பார்த்து நானும் சாகத்தான் போறேன். அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. குமார் ராஜா ஒருத்தர் மட்டும் கொடுத்த வாக்கு வேறவே மாட்டாங்க. ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் என்ன மதிச்சிருங்க. ராஜா மறந்துருந்து மட்டும் இன்னொரு சொல்லாதீங்கப்பா, இன்னொரு தடவை சொல்லாதீங்க. மனசுல ஒருத்தர் நேர்த்து திறன், இன்னொருத்தருக்கு ஒரு பெண் வாழ்க்கை படக்கூடாதுன்னு நீங்க அடிக்கடி சொல்ற புத்திமதிகளை மறந்துடாதீங்கப்பா. ராஜா ஒரு காலம் என்ன மோசம் செய்யவே மாட்டான். அப்படியே என்னாலும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. கவலைப்படாதீங்கப்பா. மகாராஜா மகன், நீ மனைவி ஆயிட்டான். என்னை தவிர சந்தோஷப்படுறவங்க உலகத்துல வேற யாருமா இருக்க முடியும். ஆனா எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலும் கனடனையும் கூட அந்த மாதிரி சம்பவம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்தா நிச்சயமா நடக்காதுன்னா என் பெற்று விட்டுடுதம்மா. அடப்பக்கார மகள், அரசகுமாரனை ஒன்னு சேர்ந்து வாழ முடியுமா? அதுக்கு இந்த சமஸ்தானம் சம்மதிக்குமா? ஐயோ கடவுள், உனக்கும் எனக்கும் பைத்தியம் குடிச்சிருக்கலாமா இந்த பாழா போன உலகம் முடிவு கட்டிரு. அப்பா இன்னைக்கு நான் முடிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. குமார் ராஜா என்ன தவிக்க விட்டுட்டாருமா, அப்புறம் என்ன நடக்க போதும் நீங்களே பார்க்கத்தான் போறீங்க. இல்ல பாக்குறதுக்கு என்னமா இருக்கு, நினைச்சபடி நடக்கலன்னு நீ பார்க்கத்தான் போற. உன்னை பார்த்து நானும் உத்தரவிடத்தான் போறேன். ஆசைப்பட்ட மனுஷ கட்டிக்கலேங்கிறதுக்காக உத்தரவிட பைத்தியக்கார போன நான் இல்லப்பா. அப்படி மகாராஜா மக என்ன ஏமாத்திட்டாருமா, அதுக்கப்புறம் நான் செய்யற ஆர்ப்பாட்டத்துல ஊர் ஜனங்களும் சமஸ்காரமும் நீங்களும் மகாராஜா ஒண்ணு சேர்ந்து ஓடு போய் குமாரராஜா கையில ஒரு தாலியை கொடுத்து கட்டு வடிவு கழுத்துல மறுவாக்க பேசாதேன்னு சொல்ற கட்டத்தை நானே உண்டாக்கல. என் பேர் வடிவம் இல்ல, நான் உங்க பொண்ணும் இல்ல. நீங்க போய் வேற பாருங்கப்பா. வடிவு, திடீரென்று நான் அழைத்தது உனக்கு பேய்ப்பா இருக்கிறது அல்லவா? இல்லைங்க மகாராஜா, இதை நான் எதிர்பார்த்துதான். என்ன எதிர்பார்க்காது? ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்கு முந்தையே நீங்க கூப்பிட்டு நான் எதிர்பார்த்தேன். எதற்காக அப்படி நினைத்தா? மாளிகை வாசனை ஒண்ணு மண் குடிசைக்கு வந்த வீசன் அன்னைக்கே இப்படி மகாராஜா முன்னாடி விசாரணை நடக்கும்னு என் மனசுல பத்து. வடிவு, நடப்பக்காரன் மகளா இருந்தாலும் அறிவுள்ள பெண், ஆனாலும் ஆசைக்கு ஒரு பெண் அடிமையாகும் போது எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? உண்மைதாங்க. இருந்தால் ஆயிரம் எதிர்ப்பு வந்தாலும் நான் உன்ன காப்பாத்துறேன்னு ஒரு பெரிய இடத்துக்குள்ள ஆணை வைக்கும் போது பொண்ணா பிறந்தவர்கள் நம்பாம இருக்க முடியுங்களா? சொல்வதனைத்து நம்பலாமா? நம்பியதெல்லாம் நடக்கிறதா? நடக்குங்கிற தைரியத்தினால்தான் மகாராஜா எந்த திட்டத்தையும் போடுறோம். நீ திருப்பன், உலக அனுபவம் மரியாதை, பெரியோர்கள் சொல் கேட்டு நடப்பதே உன் பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது. மகாராஜா நாங்க உங்க அடி, நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதன்படி நடக்க காத்துக்கிட்டு இருக்கும். வடிவு, என் சொற்படி நடப்பது உண்மையானால் இந்த கணத்திலிருந்து நீ இளவரசனை மறந்துவிடு.
போச்சு. தாமதமின்றி அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார். புறப்படு. மகாராஜா மாளிகைக்கு உத்தரவிப்பார். இவரை செத்தெடுத்த தந்து பாசத்தோடு வளர்த்து பட்டத்தை இவருக்கே தீட்ட வேண்டும் என்று விரும்பினார். கவலை என்பதையே தன் மகன் காணக்கூடாது என்று எண்ணி பிணி மூப்பு சாக்காடு இவர்களை தன் செல்வன் கண்ணில் படாமல் வளர்த்து வந்தார். ஆனால் முடிவு பெற்றவனுக்கு பிள்ளை உபயோகப்படவில்லை. முடிசூட்டி உலகை ஆடவில்லை. தான் கொண்ட வெற்றியத்துக்கான தகரத்தையும் திறந்து தன்னிட்டுப்படிதான் வெளியேறினார். குமார் ராஜா, இந்த அடிமையை மறுத்து பேசுவதற்காக நம்பிக்கை தவணும். ஆடம்பர வாழ்வு கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரச பரவி அருமையா வளர்த்த தகப்பனாரு அன்பு மனைவி மகன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு சுற்றுப்பறலாம் போனதாக சொல்றாங்க. தவிர உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்காக ராஜ்யம் வேண்டாம்னு போனதாக யாருமே சொல்லுங்களை. வாங்கலி, சரித்திரம் உனக்கு சாட்சி சொன்னால் காரியம் எனக்கு சாதகமாக நிற்கும். மனைவியை துறந்து மகுடத்தை வெறுத்த புத்தரும் உண்டு, மகுடத்தை துறந்து மனைவியை உடனழைத்து சென்ற ராமனும் உண்டு. தகப்பனார் கொடுத்த வாக்குக்காகத்தானே ராமன் பட்டத்தை வெறுத்துட்டு காட்டுக்கு போனதாக சொல்றாங்க. ஆமா, வரத்தை நிறைவேற்றத்தான் தானகம் சொல்ற. அப்படி உங்க தகப்பனார் வடிவ கட்டிக்கிட்டு பட்டத்தை வெறுத்துடுன்னு உங்களுக்கு வர ஒன்றும் கொடுக்கலைகளை. வாங்கது, ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பெறும் வேளையில் தந்தையை ஞாபகப்படுத்தி மீண்டும் என்னை குழப்பத்துக்குள்ளாக்காது. அன்பு தந்தை நினைத்தால் ஆயிரம் பேரை அரசனாக்க முடியும். ஆனால் உனக்கு ஆழமாக இருக்கிறேன் என்று வடிவிட வார்த்தை கொடுத்த பிறகு நீ வேறொருவரை கல்யாணம் செய்து கொள்ள என்று சொன்னலாமா? சொல்ல முடியுமா? சொல்வதுதான் முறையா? அப்போ ஆனந்தபுரியை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பைத்தியக்கார், வடிவை மணந்து கொண்டு நான் இந்த ஊரிலேயே வாழ முடியுமா? தந்தை குடவாத பிள்ளை, எதிர்ப்பினை திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள், சட்டத்தை மீறியவன், இவர்கள் யாருமே சொந்த ஊரில் வாழ முடியாது. அப்போ நான் உங்களோட வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிருந்தேன். என் மீது உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்குமானால் உன் சேவையை சந்தைக்கே பயன்படுத்தும். வடிவை தவிர ஒரு குறும்பு என் கூட வர நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில்? இதிலும் பயமும் தென்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். மன்னர் உண்பால் கொண்டிருக்கும் அன்பு கூட குறையிருக்கலாம். ஆனால் பெற்ற மகனை விட பிரியமாக வளர்த்தார் அந்த விஜயேந்திரன். அந்த நம்பிக்கை பதிலாக மன்னரின் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி விட்டு ஓடி தான் பார்த்தார். அதை எல்லாம் தெரிவித்து இன்னும் பல வைத்தியர்களை அழைத்து வாங்க. அண்ணா, என் மஞ்சள் குங்குமம் நினைத்து தெரியும். நம்பி கட்டவனின் பிரிவு அவங்களை இந்த விலைக்கு ஆளாக்கிவிட்டது. கண் திறந்து ஒரு முறை பாருங்க, வா விஜயன்றா என்று வாய்முறையை கூப்பிடுகிறோம். இந்த விலைக்கு ஆளாக்கிவிட்டு ஓடி போன இந்த பாவியை உங்கள் காலையே உடைத்துக் கொண்டு விடுங்க. இந்த மாத பாதப்பட்டவர்களாவது எனக்கு பாசம் என்ற உடன் ஏற்படுத்தும். அப்பா, ஒரு அனாதை அன்புடன் வளர்த்தார். முடிவில் அவனாலேயே அரசர் மடித்தார் என்று ஆனந்தபுரி சமஸ்தானமே என்னை சபிக்கும் நிலைக்கு ஆளாக்கினார். ஒரு பெண்ணுக்காக கண்ணை போல் வளர்த்த மன்னரையே பழிஜேற்று விட்டார் என்று பழி சொல்லுக்கு ஆளாகி அப்பா. அடைத்து விடாதீர்கள், முதலில் எனக்கு வழிவிடுங்கள். நான் போய்விடுவேன் அப்பா, நான் போய்விடுவேன். இப்படி துடிக்கிறீர்கள். மன்னரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? இனிமேல் போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க மாட்டேன். அப்பாவும் இருந்து நடமாடினால் போதும். அதற்கு தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிரிவிற்கு பிறகு அவர் வாய் திறந்து பேசவே ஒரே ஒரு தரமும் கண்விழித்து ஏதோ சொல்ல வாயெடுத்தார். நாக்கு தடுமாறியது. பிறகு ஜாடையால் காட்டினார். அதிலிருந்து நீங்கள் வாசிக்கும் வாத்தியத்தை எடுத்து வர சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதையும் கொண்டு அவர் அறிந்து வைத்து தனது இரு கைகளாலும் வாத்தியத்தை தொட்டு முகத்திலே ஒத்திக் கொண்டார். தங்களிலே நீரை கொட்டினார். மீண்டும் சுயநிலை தப்பி அதற்கு பிறகு என்னோடு முன்போல் பேசுவாரோ, என்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லுவாரா? மன்னிக்க வேண்டும். மனித சக்திக்கு அப்பார் சென்று விட்டது அவரது நிலை. இனி ஆண்டவனை பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழியே. அப்பா, அப்பா, எனக்கு அசையாக
தந்தையாக ஆத்தானாக இருக்கிறேன். குமார் ராஜா, உனக்கும் புண்ணியம், நான் என் கடமையை செஞ்சு எனக்கும் தேவை இருக்கும்.
எப்படியோ தெரிந்து கொண்டு அவளை விடுதலை செய்யும்படி வற்புறுத்தினார். என்ன உன் மட்டும் இருப்பது இளவரசருக்கு தெரிந்து விட்டதா? ஆமாப்பா. அதற்கு நீ என்ன தெரிவித்தார்? நான் வடிவு பார்க்கவே இல்லை. அதை பற்றி ஒன்றுமே தெரியாதென்று சாதித்து விட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? என்றும் சொல்லவில்லையப்பா. ஏமாந்து விடக்கூடாது மகளே, ஏமாந்து விடக்கூடாது. வடிவு விடுதலை செய்ய இளவரசர் முயற்சி செய்து கொண்டிருப்பார். இனி அவள் உன் வசம் இருப்பது நல்லதல்ல. தகுந்த பாதுகாப்பில் வைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். முதலில் ஒரு ஆபத்து வராம குமாராஜா பாத்துக்குவாருமா? நீங்க பேசாம கவலைப்படாத வாங்கம்மா. குமாரராஜ், அவரை பத்தி என்கிட்ட பேச பேசாதீங்க. சரியா போச்சு. இளையராஜா தான் உங்க நாச்சாருக்கு தெரிஞ்சு விடுவிச்சு கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஆமாமா, இதை நாங்களாவா கூட்டு போற நினைச்சீங்க? குமாரராஜா உத்தரவு போடுறதுக்கு பின்னாலதான் உங்களை காப்பாத்தி இந்தியனூர்ல உள்ள எங்க அக்காவுக்கு கூட்டிட்டு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் ஒரு குழப்பமா இருக்குதே. ஒரு குழப்பமும் இல்ல. எல்லா விவரமும் அங்க வந்து சொல்றோம். பேசாம எங்க கூட வாங்கம்மா. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? மறந்துடாதே. இந்த பொண்ணு இருக்கே சாதாரண பொண்ணு இல்ல. ஆனந்தபுரி சமஸ்தானத்துக்கு வருங்கால மகாராணி. சிங்கனூர் கிராமத்துல இருக்கீங்க. இது எங்க அக்கா உடைய வீடு. எங்க அக்கா அம்மா இங்க உங்களை யாரும் கொடுமைப்படுத்த முடியாது. நீங்க தைரியமா இருக்கம்மா. என்கிட்ட கூட விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? நீங்க கர்ப்பமா இருக்கிறது கேட்டு முன்கூட்டியே எங்கிட்டாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க தான் வெட்கப்பட்டுக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சிட்டீங்க. ஆனா மஞ்சுளா கண்டுபிடிச்சிட்டால. ஐயோ ஐயோ, இந்த வேதனைக்கு நான் எங்க போய் அழுவது? அம்மா, எங்க எல்லாருமா சேர்ந்து இல்லாத ஒண்ணை உண்டாக்கி என் மேல அபாண்டமான பைய சுமத்த பாக்குறது. நான் கர்ப்பிணியும் இல்லை, என் வயிற்று திசும் வரல. என்ன நம்புங்க தாயே. வாங்கம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லாமையா நீங்க வர வழியில திடீர்னு மயக்கம் போட்டு இருந்தீங்க. தூக்கம் போட்டு விடுறவங்களை எல்லாம் நீங்க புரியா முடிவு கட்டது. அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சு மூடையே குழந்துதான் நான் மயக்கமா விழுந்து அதை நீங்க தப்பா முடிவு கட்டுறீங்க. நீங்க ஏமா ஒழிச்சு மறைக்கிறீங்க. நீங்க வாய் வயிறுமா இருக்கிறதுனாலதானே உங்க முகமே வெளுத்து காட்டுது. இது வேதனையில வெளுத்து காட்டுதுமா? அதை நீங்க வித்தியாசமா நினைக்கிறீங்க.
தம்பி, பெண்களே இப்படித்தான் முத முதல்ல கருத்தரிச்சா அது வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படத்தான் செய்வாங்க. கூச்சமா? நீங்க என்னத்தான் குமார் ராஜாவை கேள்விப்பட்டார்னா பெரிய விழாவே நடத்துறாத்தான். ஐயோ, குமார் ராஜா என்ன கல்யாணம் செய்துக்காம நான் எப்படி கருத்தரிக்க முடியும்? இது என்ன பைத்தியக்காரத்தம்? அம்மா, ஊருக்குள்ள யாராவது மருத்துவம் பாக்குறவங்க இருந்தா முதல்ல அவங்களை கூட்டிக்கிட்டு வாங்க, என்ன நல்லா பரிசோதிக்க சொல்லுங்க, எந்த முடிவுக்கும் வாங்க. தேவையில்லை, நீங்க சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்க, அதான் உங்களுக்கு நல்லா தெரியுது. பூமுடிச்சு வளைகாப்பு போட்டு சீமந்தம் கொண்டாடுவாங்க. அப்படின்னா இந்த வடிவுக்கு வளைகாப்பு நம்ம வீட்டு சிறப்பா நடத்துவோமே. பெரியவங்களால செய்ய முடியாத நம்ம செஞ்சு காட்டுவோமாட்டா? ஏக்கா, அரமனைக்கு நான் அழைப்புகள் அனுப்புவோம். பந்தா வர்றாங்க, வராட்டு கூட போறாங்க. நான் இப்பவே போய் புரோகிதரை பார்த்து நாலு கிழமை கூட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பாக்கறதா? பாத்துக்க மஞ்சுளா, ஜாக்கிரத. அச்சா, ராஜாத்தா வர்றாஜா மேல ஆணையா சொல்றேன். நான் சொல்றதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் அவரும் என் முகத்துல முடிக்க மாட்டாரு. நீங்களும் நிச்சயமா என்ன உயிரோட பார்க்க முடியும். அதுவே சொல்லாதீங்கம்மா. பயம் வரும்போதெல்லாம் இந்த பணப்பையை பாரும், நெஞ்சம் தெளிவு பெற்றுவிடும். ஐயரே, இன்னொரு முக்கியமான மன்னரும் நானும் மிகவும் அந்யோன்யமாக பழைக்கிறோம். நீர் கொடுக்கும் அறிந்தான் அவர் குடித்தோ வேதனைப்பட்டோ இறப்பதை என் கண்ணால் பார்க்க வேண்டும். உதத்தில் பட்டதும் உயிர் போக வேண்டும். அப்படிப்பட்ட மருந்தாய் கொண்டு வார். புறப்படும் சிவசங்கரா. உத்தரவு பாரு. இன்னொரு முறை உன்வாயால் என்னை சகோதரன் என்று கூப்பிடாத. இளவரசன் என் வயிற்றின் பிறக்காத காலத்திற்காக நான் ஆத்திரப்பட்டு அவனுக்கு நீ செய்த கொடுமைகளுக்கெல்லாம் நான் உடன்பட்டேன். அதற்காக இப்போது என் மஞ்சள் குங்குமத்தை அழைப்பதற்கு நீ முடிவு கட்டிவிட்டாய். மன்னர்களுக்கு என்ன செய்து செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? படம் பாதி பந்தம் பாசம் உடன் பிறந்த பிறப்பு அனைத்தையும் உதறி தட்டிவிட்டாயா? ஜெயசிம்மா, தந்தை அம்மங்களை ஆக்கிவிட்டு சமயம் மட்டும் வாழ நினைத்தால் அப்படி ஒரு சகோதரனை நான் உலகில் வாழவே விட மாட்டேன். இப்போதே போகு. மன்னரிடம் உன் திட்டத்தை கூறுகிறேன், என் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். அவரே இதற்கு தீர்ப்பு கூறப்படும். சமஸ்தானத்தை கைப்பற்ற சதிச்சீர்கள் இறங்கும் போது அதற்கு எதிர்ப்புகள் வந்தால் சமாளிப்பதற்கு எச்சரிக்கையோடுதான் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். ஐயோ பாவம், விஷமழந்த போகும் மன்னவனை காப்பாற்ற நீ புறப்பட்டால் இப்போது உன்னை காப்பாற்ற யார் வரப்போகிறார்கள்? சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற பல நல்லவர்கள் தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். பைத்தியக்காரன், உன்னை போன்றவர்களின் திட்டங்கள் நிறைவேறிவிட்டால் பிறகு உத்தமர்களின் தத்துவங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். மன்னருக்கு விஷம், மகாராணி கைதி மற்றும் பல பல புதிய திட்டங்கள், அதை நிறைவேற்ற சகாக்கள், அவர்களுக்கு தேவையான ஊதியம், அதிலும் சில போய் நாணயம். நீண்ட நாட்களாக நீ செய்து வரும் கொடுமைகளை கேள்விப்பட்டுத்தான் நம்பேன். இன்றுதான் கையும் கரவுமாக பிடிபட்டாய். இனிமே உனக்கு மன்னித்தாடாது. பேசாமல் என்னோடு மன்னரிடமா? அவர் மன்னித்தால் பேசிக்கொள், இல்லாவிட்டால் அங்கே உன் உயிரை விடு. ஆனால் உயிர வேண்டும். முன்னேற்பாடோடு தான் இருக்கிறாய். நீ விரித்த வலையில் இவர்களும் சிக்கிக் கொண்டார்களா? பாவம், நீங்கள் நிச்சயம் இதற்காக வருத்தப்படப் போகிறீர்கள். இப்போது உன்னை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். விஜயேந்திரா, தந்திரத்துக்குள் தர்மம் சிக்கிக் கொண்டதை பார்த்தாயா? இப்போது என்ன போனாய்? என் மூச்சு முடிவதற்குள் நிச்சயம் உன்னை அழித்து விடுவேன். அதை நானும் பார்க்கத்தான் போனேன். கொண்டு போங்கள், கொண்டு போ. இதுவரையும் ரகசிய அறையில் அடைத்து வந்தீர்கள். மன்னருக்கு ஒரு முடிவு செய்து பிறகு வந்து வருவதை நான் கவனித்துக் கொள்கிறேன். அவரே கொலைகாரனாக மாறிவிட்டான். உங்களை காப்பாற்ற முடியாதவன் என்னையும் காவலில் வைத்துவிட்டான். நீங்கள் வடியக்கூடாது என்பதற்காகத்தான் என் முடிவையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஓடிவந்தேன். வடிவையும் மறந்திருந்தேன். அப்படி இருந்தும் இன்று உங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறேன். அப்பா,
இல்ல, என்ன பொண்ணு பாவனை பயப்படாது, நல்ல பையனா கூட்டு வந்தா அது அங்க இருக்கு. உடம்ப வளர்த்துட்டு அவங்களுக்கு அத்தோகம் பண்றேன். நஞ்சு கட்ட பசங்க இந்த உலகத்திலே இருக்கிறாங்க. நம்ம மாநில இருந்து கூட நடந்தால் கூட்டு வந்திருக்கேன். நான் மன்னரை காப்பாற்ற போக வேண்டும். பக்க தலைவரே மகாராணி இருக்கிறார், அதை விடுவித்து அழைத்துக் கொண்டு வா. நான் முன்னால் போகிறேன். உத்தரம் ராஜேஷ், நீ என்ன தீங்கிறக்க வந்திருக்கலாம்? என்னை தவறாக எண்ணாதே. என் தந்தையிடம் சொன்னி, உங்களை விடுதலை செய்ய சொல்லி சரி என்று கூறிவிட்டு என்னையும் ஏமாக்கி விட்டான். பிறகு நானே உங்களை விடுதலை செய்ய நேரில் வந்தேன். இப்பொழுது நீங்களே புறப்பட்டு விட்டீர்கள். மிக உள்ளது இப்போது சாப்பிட்டது நிச்சயமாக விஷ மருந்து அல்ல, வழக்கத்தின் சாப்பிடும் நல்ல மருந்துதான். இந்த இதயமற்ற ஜெயசிம்மர்தான் மன்னரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நான் இந்த துரோகத்தை செய்கிறேனோ? பரம்பரை பரம்பரையாக இந்த அரண்மனை உப்பை தின்று வளர்ந்த உடல் இது. என் நரம்பும் நன்றி மறக்காது.
இந்த பாவியாவது இந்த பாதகத்தை செய்து விடுவானோ என்று பயந்துதான் ஜெயசிம்மருடைய கட்டளைக்கெல்லாம் உட்பட்டவன் போல் பாசாங்கு செய்து சற்று முன் விஷம் கொடுப்பவனைப் போல் நடித்தேன். நான் நடித்தது குற்றம் என்றான். என்னை மன்னித்து விடுங்கள் குமாரராஜா, என்னை மன்னித்து விடு. என்னுடைய சேவை தேசபக்தி, நான் எப்படி பாராட்டுவதென்று எனக்கு வார்த்தைகளை கிடைக்கவில்லை. என் கடமையை நான் செய்தேன். உங்களை போன்ற நல்ல மனிதர் நாலு பேர் எங்கள் நாட்டில் இருந்தால் போதும், எங்கள் நாடு வெகுவிரைவில் முன்னேறிவிடும். எங்கள் நாடு வெகுவிரைவில் முன்னேறிவிடும். விஜயேந்திரா, இந்த துரோகி ஜெயசிம்மனை ஏன் இன்னும் நிறுத்த வைத்துக் கொண்டிருக்கிறான்? இவனை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருக்கும். உடனடியாக நியாய சபையை கூட்டி இவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்கட்டும். கொண்டு போங்க. சகோதரி, வெற்றி உன் பக்கம், தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். மன்னரோடு சுகமாகவும் முடிந்தால் ராஜேஸ்வரியை பார்த்துக்கோ. ராஜேஸ்வரி, அவளை பற்றி எனக்கு உறக்கம் நாடுகள். அவள் ஜாதி என்னை காப்பாற்ற தன்னை பலியாக்கிக் கொண்ட உத்தமி அவள். நீ சென்றதே நல்ல. மகாராஜ், அந்த பாதகனோடு சேர்ந்து நானும் தெரியாத்தனமா விஜயேந்திரனுக்கு எத்தனையோ துன்பம் வழியேற்றி விட்டு என்னையும் சேர்த்து தண்டித்து விடுங்கள். தவறை உணர்ந்தாலே மன்னிக்கப்பட்டு விடுகிறான். இனியும் விஜயேந்திரனுக்கு ஒரு கெடுதலும் நினைக்காமல் இருந்தான். அதுவே அப்படி சொன்னார்கள் மகாராஜ். என் மனம் சமாதானம் அடையவில்லை. விஜயேந்திரன் மன்னர் மறுத்தான். நீயாவது எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடப்பா. நானா? எனக்கு எத்தனை கெடுதம் நீங்கள் நினைத்தாலும் கட்டிய கணவனுக்கு ஆபத்து என்றவுடன் அதை தடுக்க கங்கணம் கட்டிக் கொண்டீர்களே, அதுதான் பெண்களுக்கே தேவையான பெரும் சொல். நான் உங்களை மிக மிக பாராட்டுகிறேன். இல்லை விஜயேந்திரா, என்னை மன்னித்தேன். ஒரு வார்த்தை. மகிழ்ச்சியோடு இருங்கள் தாயே. நடந்ததை கணவன் நினைத்து மறந்து விடுங்கள். குமாரராஜா, சிங்களூர் கிராமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிருபம் வந்துச்சுங்க. அப்பவே வந்துச்சு. இந்த குழப்பத்துல குடும்பமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். விஜயேந்திரா, யாருக்காக உங்களை இல்லாதது
உனக்கு வழிகாப்பு விழா வேறு நடக்கிறதா? வரவேற்பு இதை தயாரித்து எனக்கு அனுப்பும் அளவுக்கு உனக்கு சில வந்து விட்டதா? இல்லை குமார் ராஜா, இல்லை, நான் எதையும் அனுப்பவே இல்லை. வந்து வயிற்றிலே வளரும் திசுக்கு யார் காரணம்? எனக்கு அதற்கும் என்ன சம்பந்தம்? குமார் ராஜா, அப்படிப்பட்ட எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்துகிறார்? உனக்காக பட்டத்தை பிறந்தேன், பெற்ற தந்தையை விட பேரன்போடு வளர்த்த மன்னரை வெறுத்தேன், மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளானேன். இத்தனைக்கு பறித்து எனக்கு தெரியாமல் வயிற்றிலே கரு பதிவு. என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்த உன்னை இனியும் நான் உயிரோடு விடப்போவதில்லை. என் கையாளி உன்னை என்று இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசி பயங்கரமான முடிவுக்கு போகும் மற்ற ஆண்களைப் போலத்தானே என்னையும் நினைத்து விட்டார். பயப்படாதே வடிவு, இது தேங்கனியால் நடத்தப்படும் நாடகம் என்பதை சற்று முன்புதான் தெரிந்து கொண்டேன். படி படி, நீ கருதரிக்கவும் இல்லை, உன் வயிற்றிலே சிசு வளரவும் இல்லை என்று நீ எத்தனையோ முறை எடுத்துச் சொல்லியும் நான் இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே மடையந்தால் ஏற்பாட்டை செய்தான் என்று சற்று முன்புதான் தெரிந்து கொண்டேன். எந்த விதமான அதிர்ச்சியும் அடையாது. நீ நிரபராதி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குமாரராஜா, நான் நிரபராதி என்கிறதை நீங்க ஒப்புக்கொண்டீங்களா? நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். இங்க ரெண்டு பைத்தியம் எல்லாம் சேர்த்து என்ன பைத்தியக்காரி ஆகி தாங்க வந்தது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அவசரப்பட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் கோழை நீ என்பதையும் புரிந்து கொள். அப்படி ஏன் நிறைய குற்றத்தை சுமத்துறாதீங்க? என்கிட்ட உன்ன கட்டுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மகாராஜா கிட்ட போய் வேற ஒரு ஆசத்து மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நித்தாந்தரமாக உணராது. தந்தை யார் அப்படி சொன்னதை நீ பார்த்தாயா, கேட்டாயா, அல்லது என்னிடம் விசாரித்தாயா? இத்தனை எதிர்ப்புல நம்ம கல்யாணம் நடந்தாலும் உங்களோட நான் நிம்மதியா தாங்க முடியுமா? இப்போது உன் எண்ணம் தான் என்ன? ஏன் எண்ணத்தை சொல்லி என்ன? மகாராஜா விருப்பத்துக்கு மாறாக நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குமாரதாஸ், உங்க அப்பா விருப்பத்தை ஒரு அரசுக்கு மாறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சௌக்கியமா இருங்க. என்னை பத்தி கவலைப்பட வேண்டும். என் வடிவு, ஊராக ராஜா மகனை கொடுத்த வாக்கு தவறிட்டார்னா அப்புறம் ஜனங்கள் சாதாரணமா இந்த தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நில்லுங்க, இனிமே நீங்கள் இருவரும் எந்த முடிவிற்கும் போக வேண்டும். இதேங்க, நீ வடிவை மணந்து கொள்வதற்கு நான் பரிபூர்ணமாக சம்மதி. அப்பா, தங்கள் உண்மையாகவே சந்தேகமே வேண்டாம். இதேங்க, நீங்கள் இருவரும் தம்பதிகளாக வாழ இனி எந்த விதமான தடையும். மகாராஜா, ஆச்சரியப்படாத வடிவு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் மகாராஜாவுக்கு கூட உள்ளேற சம்மதம் தான். ஆனால் நான் தான் இத்தனை காலமாக சட்டம், சம்பிரதாயம், அந்தஸ்து, ஆட்சி இவைகளை சொல்லி தடுத்து வந்தேன். முடிவில் அன்பும் பண்பும் தான் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டேன். ஆகையா, நீ இந்த நாட்டின் வருங்கால மகாராணியாக இருக்க நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். மணந்து கொள்வதே என்ன? வடிவு, எல்லாமே நல்ல விதமாக முடித்து விட்டது. எந்த இடத்திலிருந்து உத்தரவை எதிர்பார்த்தேனோ அந்த அருள் வாக்கு கிடைத்துவிட்டது. நீங்க உங்க அப்பா உத்தரவு எதிர்பார்த்த மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட ஒரு வாக்கு கேட்கணும் இல்லையா? வேலப்பா, மகாராஜா. அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நடந்து பற்றி எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு. அப்பா, எப்படி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஊர் ஜனக்கெல்லாம் பார்க்க மகாராஜாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற கட்டத்தை நான் உண்டாக்கிட்டேனே இல்லையே? நிலப்பா, உன் மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்த உனக்கு சம்மதம் தானே மகாராஜா? என்ன இப்படி எல்லாம் என்ன கேட்கறீங்க? உங்க இஷ்டப்படியே நடக்கும். ஆனா இந்த ஏழு மட்டும் எப்போதும் உங்க அடப்பக்காரனா இருக்க உத்தரவு தரும். சரி, முதலில் வடிவுக்கு அனுமதி கொடு. வடிவு, மகாராஜா சொல்படி நட. அப்பா, உங்க வாழ்நாள் மனமாற என்ன வாழ்த்துங்கப்பா. நல்லா இருக்கும். பெற்றவங்களுக்கு பெருமை பேர் தர வேண்டியது உன் பொருத்தம். அப்பா, நீங்களும் என்னை வாழ்த்துங்க. இதே என்ற உலகில் உயர்வு தாழ்வில்லை, எல்லோரும் சமம் என்பதை வடிவை மணந்து கொள்வதன் மூலமாக எடுத்துக்காது. நான் மிகவும் வடிவு, நீயும் விஜயேந்திரனும் ஆனந்தபுரி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து மக்களும் நீங்களும் ஆனந்தமாக இறைவன் நடத்துகிறேன். வடிவு,